மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் உண்மையான பிரச்சனையை திசை திருப்புவதற்காக பல எதிர்கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் உணவுப் பொருட்களின் மீது அஞ்சு சதவீதம் வரி உயர்ந்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்களா இல்லையா பாஜக தான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிருச்சா வங்கிகளில் இருக்கக்கூடிய வாரா கடன்கள்லாம் நாங்கள் குறைச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதை ஏதாவது செஞ்சிருக்காங்களா என்ன வயிறு நிரப்புற அரிசிக்கு அஞ்சு சதவீதம் கல்லாவை நிரப்புகிற வைரத்துக்கு ஒன்றரை சதவீதம் இது நியாயமாங்கிறது கேள்வி இதுக்கு தானே அவங்க பதில் சொல்லியிருக்கணும் ரெண்டு தடவை மோடி ஐயா குறைச்சாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எத்தனை தடவை ஏற்றிட்டு ரெண்டு தடவை குறைச்சாருங்கிறது தானே முக்கியம் முதல்ல இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வெளிநாட்டில் கருப்பு பணம் இருக்கிறது அப்படின்னு ஒன்று அடிச்சு விட்டாங்க அந்த கருப்பு பணத்தை இப்ப ஏன் வரலைன்னா அந்த இந்த காலத்தில் பேங்க்ல பணம் வந்து இந்தியர்கள் பணம் அதிகமாக இருக்கேன்னா எல்லாமே கருப்பு பணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சேமிப்புக்காக இங்கே போய் வச்சிருப்பாங்க அப்படின்னு ஆறாவது இது இல்லாத மனுஷன் கூட நம்புவானா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திடமிருந்தும் சராசரியாக இந்த ஏழு

வணக்கம் நாடாளுமன்றத்தில் விலைவாசி உயர்வு குறித்து நடந்த விவாதத்திற்கு பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் உண்மையான பிரச்சனையை திசை திருப்புவதற்காக பல எதிர்கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் முதலாவதாக இந்த முதலை கண்ணீர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த அம்மா பயன்படுத்தியிருந்தாங்க கண்ணீருங்கிற வார்த்தையை சபாநாயகர் என்ன செய்ய போறாருன்னு தெரில அது முதலை இருக்கலாம் ஆனால் அவங்க சொன்னது பிரச்சனை என்ன முதல்ல விலைவாசி வேலையில்லா திண்டாட்டம் இது பற்றி பேசணும்னு சொல்லும்போது நாடாளுமன்றத்தை ஒரு வார காலம் நடக்க விடாமல் செய்தது அவர்கள் உணவுப் பொருட்களின் மீது அஞ்சு சதவீதம் வரி உயர்ந்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்களா இல்லையா என்பதுதான் பிரச்சனை அதுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஏராளமான வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே அதையெல்லாம் நிறைவேற்றிட்டீங்களா நீங்கள் முதல கண்ணீர் வடிக்கிறீங்களே அப்படின்னு அவர் பேசியிருக்கார் கரெக்டு தமிழ்நாடு அரசாங்கம் அது கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றுவோம் என்று முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார் நிறைவேற்றவில்லை என்றால் அவரை வலியுறுத்துவோம் ஒரு முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்து அனைமா பதினாலு மாதங்கள் ஆகியிருக்கிறது ஏதோ நிர்மலா சீதாராமன் அப்படி தன்னை முன்னிறுத்துகிற போது அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான அம்சம் என்ன பாஜக தான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிடுச்சா நரேந்திர மோடி பேசுகிற போது என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் வந்து ஜிஎஸ்டியை அமுல்படுத்தவே மாட்டோம் என்று அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் அமுல்படுத்த மாட்டோம்னு சொன்னார் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு அவர் தேர்தல் கூட்டங்கள்லாம் என்ன சொன்னார் அப்படின்னா ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னார் மூணாவது அவங்க தேர்தல் அறிக்கையிலேயே என்ன இருக்கு அப்படின்னா விவசாய பொருளுக்கு ஒன்றரை மடங்கு விலை நிர்ணயம் செய்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் புதிதாக எந்த சட்டமும் போடாமல் அதை கொண்டு வர முடியும்னு சொன்னாங்க பாபா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவரை மாதிரியான ஆட்களை வாடகைக்கு எடுத்து என்ன சொல்ல விட்டாங்கன்னா நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு நாற்பது ரூபாய் வந்துடும் நினைச்சு நான் ரொம்ப அப்படியே என் மனசு குளிர்ந்துருச்சுன்னா சொன்னார் வங்கிகளில் இருக்கக்கூடிய கடனெல்லாம் நாங்கள் குறைச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதை எதாவது செஞ்சிருக்காங்களா என்ன இதெல்லாம் இல்லை ஸோ எட்டாண்டு காலமாக இதெல்லாம் செய்யாத நிர்மலா சீதாராமன் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் இப்படி சொன்னீங்களே என்று உண்மையிலே மக்களுக்கு அஞ்சு சதவீதம் வரி கூட்டினால் பாதிக்கப்படுவார்களா இல்லையா அதுவும் எந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாட்டமோஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் கீழே இருக்கக்கூடிய இருபது சதவீதம் குடும்பங்களினுடைய ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயாக இருந்தது அது எண்பத்தி ஐயாயிரம் ரூபாயாக குறைஞ்சிருச்சே அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுக்கும் இருபது இருபத்தொன்னுக்கும் இடையில் அவங்களுடைய வருமானம் ஒரு லட்சத்து அறுபத்தையாயிரமாக இருந்தது எண்பத்தையாயிரமாக குறைஞ்சிருச்சு அப்போ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்போ சாதாரண மக்கள் எங்கேருந்து போய் வாங்குவாங்க அப்போ அரிசி விலை கொடுச்சுன்னா அரிசியை குறைச்சிப்பாங்க இப்போ சமீபத்தில் தீக்கதில் வந்த ஒரு கட்டுரை அதனுடைய கட்டுரையாளர் தூயவன் திருப்பூர்லேருந்து என்ன சொல்கிறாருன்னா அரிசி விற்கக்கூடியவங்க அந்த ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபா வசூல் பண்ணுவோம் ஒரு வாரத்துக்கு ஆனால் இப்போ வந்து நாற்பது நாற்பத்தையாயிரம் ரூபா கூட வரலை என்று சொல்கிறார் அதில் ரெண்டு காரணம் சொல்கிறார் ஒன்று தொழில் முடக்கம் ரெண்டாவது அரிசி வாங்குவதும் குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது அப்போ என்ன பிரச்சனைனா மக்களை பட்டினி போடுவீங்களா மூன்றாவது அம்சம் வரி இல்லாமல் ஒரு அரசாங்கம் நடத்த முடியாது அது உண்மை தான் ஆனால் யாரிடம் வரி போடுகிறோம் யாருக்கு செலவழிக்கிறோங்கிறது தான் அதில் இருக்க முக்கியமான விஷயம் பாட்டமோஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்டனுடைய வருமானம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் இருந்ததை விட இருபது இருபத்தொன்னில் கிட்டத்தட்ட பாதியாக குறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாதாரண மனிதன் சாப்பிடுகிற அரிசிக்கு அஞ்சு சதவீதம் வரி போடுறாங்க ஆனால் வைரம் இல்லைன்னா ஒரு மனுஷன் ஆள முடியாதா அந்த வைரத்துக்கு ஒன்றரை சதவீதம் வரி போடுறாங்க வைர நிரப்புற அரிசிக்கு அஞ்சு சதவீதம் கல்லாவை நிரப்புகிற வைரத்துக்கு ஒன்றரை சதவீதம் இது நியாயமாங்கிறது கேள்வி இதுக்கு தானே உங்கள் பதில் சொல்லியிருக்கணும் திருமிகு கனிமொழி பேசினார் என்பதற்காக அவர் தமிழ்நாட்டை மையப்படுத்தி நீங்கள் தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றினீங்களா அப்படின்னு கேட்டாங்க பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் கரெக்டு நான் இதே கேள்வியை என்ன கேட்குறேன் இருந்து பேசுனாங்கல்ல அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க இந்திய நாடு முழுவதுக்குமான பிரச்சனை பற்றி தானே பேசுகிறாங்க ரெண்டு தடவை மோடி ஐயா குறைச்சாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எத்தனை தடவை ஏற்றிட்டு ரெண்டு தடவை குறைச்சாருங்கிறது தானே முக்கியம் நீங்கள் ஐம்பது ரூபா பொருளை இரநூறுவாய்க்கு உயர்த்திட்டு அடுத்து நான் ஐம்பது ரூபா குறைச்சிட்டேன் நூற்றம்பது ரூபாய்க்கு தரேன்னு சொன்னால் ஐம்பது ரூபா பொருள் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிதுன்னு அர்த்தமா இருநூறு ரூபாய் பொருள் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிதுன்னு அர்த்தமா இப்போ நிர்மலா சீதாராமன் நாட்டு மக்களை என்ன நினைக்கிறாரு கிள்ளுக்கு நினைக்கிறாரா இல்லையா பரிகாசம் பண்றாரா இல்லையா நீங்க கருப்பு பணம் வந்து அங்கே எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொன்னாங்க அவங்களும் தான் புழுகுவாங்க நரேந்திர மோடியும் அப்படிதான் பண்ணுவார் இந்த அம்மா என்ன சொல்றாங்க முதல்ல இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வெளிநாட்டில் கருப்பு பணம் இருக்கிறது அப்படின்னு ஒன்று அடிச்சு விட்டாங்க சரி அந்த கருப்பு பணத்தை இப்போ ஏன் எடுத்துகிட்டு வரலைன்னா அந்த இந்த காலத்துல சுவிஸ் பேங்க்ல பணம் வந்து இந்தியர்கள் பணம் இருக்கேன்னா எல்லாமே கருப்பு பணமா இருக்கணும்னு அவசியம் இல்லை சேமிப்புக்காக இங்கே போய் வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் என்ன கேட்குறேன்னா இதை ஒரு ஆறாவது அறிவு இல்லாத மனுஷன் கூட நம்புவானா சேமிப்புக்காக இங்க இருந்து ஒன்று போய் சுவிஸ் பேங்க்ல போடுவாங்களா இதே மாதிரி தான் நரேந்திர மோடி கடந்த காலத்துல சொன்னார் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும் பதினைஞ்சி லட்சம் போடுவேன் அவர் சொன்னதை நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் அக்கௌண்ட்னு எடுத்துக்க வேண்டியதில்லை நீங்கள் இருந்த அக்கௌண்ட் எல்லாம் எண்பது கோடின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க எண்பது கோடி இல்லை ஒரு கோடியே பத்து லட்சம் அக்கௌண்ட் வந்துருச்சுன்னு ஆயிரத்தி இரநூறு லட்சம் கோடி ரூபாய் கறுப்பு பணம் வெளிநாட்டில் இருப்பதாக அர்த்தம் இந்த ஆயிரத்தி இரநூறு லட்சம் கோடினா எவ்வளவு இந்த இந்த வருஷம் நம்முடைய பட்ஜெட்டினுடைய தொகை எவ்வளவு முப்பத்தி ஒம்பது புள்ளி நாலு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அதை நாற்பது லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க இந்த நாற்பது லட்சம் கோடினா எத்தனை வருஷத்துக்கு இந்தியாவினுடைய பட்ஜெட் போட முடியும் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு பட்ஜெட் போட முடியும் ஆனால் யாரும் உட்காந்து இப்படி இவ்வளவு சொல்கிறாரு இத்தனை அக்கௌண்டில் வந்தால் எவ்வளோ பணம் இருக்குன்னு நம்ம கேட்கவும் போகிறதில்ல அதுக்கு பின்னால் அவங்க ஈஸியாக அது ஒரு ஜும்லா அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவாங்க தேர்தலுக்காக எங்கள் ஆளு அடித்து விட்ட கதைன்னு இது லாவணி பாடுவதிலேயே இவங்க நேரத்தை செலவழிக்கிறாங்களே தவிர சரி உண்மையிலே அரசுக்கு பணம் வேணும்ல அப்போ ஏன் கார்பரேட் டேக்ஸை குறைச்சிங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க கார்பரேட் டேக்ஸை குறைச்சதன் மூலம் அப்போது ஆண்டுக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தையாயிரம் கோடி ரூபாய் இழப்பு அப்படின்னு சொன்னாங்க பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த நாலு வருஷத்தில் மட்டும் எவ்வளோ வந்திருக்கும் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் கார்பரேட் டாக்ஸை ஒழுங்கா எந்த உயர்வும் இல்லாமல் அப்படியே வசூலிச்சிருந்தா வந்திருக்குமே ஆனா நீங்க சாதாரண ஜனங்கள் பென்சில் சிவி ஷார்ப்பனர் இருக்குல்ல அதுக்கு நீங்க வரி போடுறீங்க அது எந்த வகையில நியாயமா இருக்க முடியும் பெட்ரோலில் நீங்க வந்து திமுக அரசாங்கம் மூன்று தானே குறைச்சது நீங்க ரெண்டு தடவை ஏன் குறைக்கல அப்படின்னு கேட்குறீங்க அந்த கேள்வி உண்மையானா நான் என்ன கேட்குறேன் நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னால என்ன சொன்னீங்க ஏன் நீங்க பெட்ரோல் விலையை நாங்கள் வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்கிட்ட கொடுக்குறோன்னா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் போதெல்லாம் அதனுடைய பலன் சாதாரண மக்களுக்கு கிடைக்கல எனவே அதை கொடுக்கறதுக்காக தான் பண்றேன்னு சொன்னீங்க ஒரு தடவையாவது நீங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் குறையும் போதெல்லாம் குறைவோன்னு சொல்லிருக்கீங்களா அப்போ அப்ப அதுக்கு ப்ரொப்போஷனேட்டாக குறைச்சிருக்கீங்களா சரி பெட்ரோலையும் டீசலையும் பத்தி பேசுறீங்க சமையல் கேஸ் வந்து நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது வெறும் நானூற்றி பத்து ரூபா இப்போ எவ்வளவு இருக்கு ஆயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபா அதாவது நீங்கள் வரும்போது ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது நானூற்றி பத்து ரூபா அறநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா நீங்கள் கூட்டியிருக்கீங்க ஒரு மடங்கு ஒன்றரை மடங்கில் நீங்கள் கூட்டியிருக்கீங்க இதை பற்றி நீங்கள் பேசணுமா வேண்டாமா சுப்பிரமணியசாமி கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு மோடிக்கேட இருக்கிற ஆட்கள் யாரும் படித்தவர்கள் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார் இடையில் கேட்டால் சில பேர் அது வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் தெரியாது அவங்க எல்லாம் யோசிச்சு தான் பேசுகிறாங்கன்றாங்க நான் என்ன கேட்குறேன் உர்ஜித் பட்டேல கொண்டு வந்தது பெரிய பொருளாதார நிபுணர் அவர் பொருளாதார நிபுணர் தான் பட் வலதுசாரி ஆள் ஆனால் அவரே தாங்க மாட்டாமல் தானே ரிசைன்மெண்ட்டு போனார் அரவிந்த் சுப்பிரமணியம் பிரதமருடைய பொருளாதார ஆலோசகராக வந்தார் உங்கள் தொந்தரவு துயரம் தாங்க முடியாமல் தானே அவர் ரிசைன்மெண்ட்டு போனார் சுப்பிரமணியன்னு ஒரு பிரதமருடைய பொருளாதார ஆலோசகர் வந்தார் அவர் ஏன் ராஜினாமா பண்ணிட்டு போனார் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீர்கள் என்றால் நிர்மலா சீதாராமன் அவர் எப்போதுமே ஏழைகளை பற்றியெல்லாம் அவங்களுக்கு காலம் தெரியாது கிடையாது நீங்கள் ஒரு கதை சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கல ப்ரெட்டு கிடைக்கல இது ரொட்டி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்கட்டு கேக்கு சாப்பிட சொல்லுங்கன்னு சொன்ன ராணி காலத்து கதை மாதிரி எங்க வெங்காய விலை கூடி போச்சு பூண்டு வில கூடி போச்சு என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னா நான் சாப்பிட்ற பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவர் தானே அவருடைய வழக்கம் நீங்கள் வந்து எங்கே ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அதுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி இவ்வளோ போடுறீங்கன்னு கேட்டால் ஏன் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க வீட்டிலே சாப்பிட வேண்டியது தானே ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு நினச்சா அவங்களுக்கு நான் வரி போடுறேன்னு சொல்கிறார் சரி ஹோட்டலில் போய் சாப்பிட்றது வசதி உள்ளவர்கள் மட்டும் இல்லை வசதி இல்லாதவர்களும் சாப்பிட்றாங்கங்கிறத மறந்துடக்கூடாது இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கும் அவருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் பேசுகிறார் நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையில் மட்டும் அவங்க உயர்த்தின தொகையில் வந்த வரின்னு எவ்வளோ சொல்கிறாங்க இருபத்தெட்டு லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க சரி இருபத்தேழு லட்சம் கோடி ஏழு வருஷத்தில் இப்போது கூட வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கு இல்லையா அதனுடைய எண்ணிக்கை இருபத்தேழு கோடி இருபத்தேழு லட்சம் கோடியே இருபத்தேழு கோடியால் வகுத்தீங்கன்னா என்னது நீங்கள் வந்து இரு ஒரு 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 கோடி அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திடமிருந்தும் சராசரியாக இந்த ஏழு வருட காலத்தில் ஒரு லட்சம் ரூபாயை டீசல் பெட்ரோல் விலைகளின் மூலமாக வரியாக வைத்து இந்த அரசாங்கம் பிடுங்கியிருக்கா இல்லையா அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆனா இதே அளவுக்கான பணத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள் வாங்கிட்டு கட்டாத தொகையை தள்ளுபடி பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும் அதே போல் கேஸை பொறுத்தல எடுத்துக்கோங்களேன் அறநூற்றி பத்து ரூபா கூடியிருக்கு அப்படின்னா என்னது இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வரும் இப்போ அறநூற்றி பத்து ரூபா கூடியிருக்கு சாரி அறநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா கூடியிருக்கு அறநூறுவாயின்னு வச்சுக்கோங்க அறுபது நாளைக்கு ஒரு வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் வருதுன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக பத்து ரூபாயை கூடுதலாக பத்து ரூபாயை அந்த குடும்பத்திடமிருந்து ஒன்றிய அரசாங்கம் பறித்துக்கொள்கிறது முப்பது நாளைக்கு தான் அது வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இருபது ரூபாய்க்கும் அதிகமான தொகையை பறித்துக்கொள்கிறது ஒரு இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் டீசலில் சமையல் எரிவாயில் பறிச்சுக்கிட்டு இருந்த அரசாங்கம் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை படிச்சுன்னா பென்சிலு நோட்டு பால் பவுடரு தயிர் எல்லாத்துக்கும் வரி போடுற அரசாங்கமாக இருக்க இது இது இப்போ இதுவரை அவங்க வரி போடாதது காற்றுக்கு மட்டும் வரி போடலை இல்லைன்னா நீங்கள் சுவாசிக்கிற எல்லாரும் இது அதுக்கும் வரி கொடுக்கணும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இது சொல்கிறது கூட பயமாக இருக்குது ஐயோ இது யோசிக்காமல் விட்டமேன்னு அதுக்கும் சேர்த்து வரி போடுவாங்களேன்னு சரி இப்படி வருகிற வரியையாவது மக்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொன்னால் நீங்க பெருமுதல் நிறுவனங்களுக்கு தானே கொடுக்குறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் பட்டியலில் பத்தாவது இடத்துல கூட இல்லை ஆனால் இன்னைக்கு அவர் முதல் இடத்துக்கு வந்துட்டார் உலக பணக்காரர்கள் லிஸ்ட்ல இந்தியர்கள் யாருமே இல்லாமல் இருந்தாங்க இப்போ நீங்கள் வந்து அதானி நாலாவது இடத்துக்கு வந்துட்டார் இது எப்படி சாத்தியம் ஒரு இடத்துல பள்ளம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளத்துல இருந்து எடுக்கப்பட்ட மண்ணெல்லாம் எங்கே போயிருக்கு ஒரு இடத்துல மேடாகுது தெரியுதுன்னா அது பள்ளத்திலேருந்து வந்த மண்ணு தானே ஏழை இந்தியர்களுடைய வயிற்றில் அடித்த பணம் முழுவதையும் கொண்டு போய் அதானி அம்பானிக்கு அள்ளி சேர்த்துருக்கிறது இந்த அரசாங்கம் இப்படி சொல்லும்போது சில பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் அதானி அம்பானின்னு சொல்கிறீங்க முதலாளித்துவ பொருளாதாரம்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரே ஒரு கதையை மட்டும் பார்ப்போம் நாம் ஏர் இந்தியா இந்திய அரசுக்கு சொந்தமான விமானமாக இருந்தது விமான நிறுவனமாக இருந்தது அதில் நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் நட்டம்னு சொன்னாங்க அதனால தான் விற்கிறேன்னு சொன்னாங்க அப்போது அந்த நிறுவனத்தை விற்கிற போது வெறும் பதினாயிரம் கோடி கொடுத்தா போதும்னு டாட்டாட்ட அந்த நிறுவனத்தை மொத்தமாக விட்டாங்க டாட்டா அதுக்கான பணத்தை எங்கே வாங்கினார் பேங்கில் வாங்கினார் கொஞ்ச நாள் கழித்து அவர் என்ன பண்ணுவார் அதை கட்டாமல் விட்டுருவார் இது என்ன விதமான நியாயம் நீங்கள் தனியார்கிட்ட போச்சுன்னா அது ஏதோ எஃபிஷியன்சி நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் பாருங்கள் முந்திரா துறைமுகத்தில் இதுவரையிலும் கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோ அளவுக்கு ஹெராயின் பிடிச்சிருக்காங்க ஆனால் முந்திரா போர்ட்டு யாருக்கு சொந்தம் முந்திரா போர்ட்டு அதானிக்கு சொந்தம் திருவனந்தபுரம் ஏர்போர்ட் அதானிக்கு சொந்தம் காட்டுப்பள்ளி துறைமுகம் அதானிக்கு சொந்தம் மும்பை சத்ரபதி சிவாஜி விமான நிலையம் யாருக்கு சொந்தம் அதானிக்கு சொந்தம் எல்லா ஏர்போர்ட்டும் சீ போர்ட்டும் நீங்கள் அதானிக்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அரசாங்கம் எதுக்கு இருக்கணும் அரசாங்கத்தினுடைய வேலை என்ன இந்த கோயிலுக்கு கீழே என்ன இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதா அதனுடைய வேலை இந்த போர்ட்டில் இருந்து பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பெருமானம் உள்ள போதைப் பொருள் வருது அதானி துறைமுகம் என்ன பதில் சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் பண்ணுறவங்க தான் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிறத எதையும் கண்காணிக்கிறது எங்கள் வேலை இல்லைன்னு விஷத்தை ஏற்றுமதி பண்ணாலும் நீ ஏற்றுமதி இறக்குமதி பண்ணாலும் பண்ணுவியா கழிவுகள் வந்து நீங்கள் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வழியாக கழிவுகள் வந்தது மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும் ஏன்னா கஸ்டம்ஸ் இருக்குது அது கண்டுபிடிக்குது போகிற பொருள் என்ன வர்ற பொருள் என்னென்ன தனியார் துறைமுகம்னா போகிறதையும் வர்றதையும் கண்டுபிடிக்க மாட்டீங்களா இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு சேவை செய்வதற்காகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களின் வயிற்றை ஒட்டச் சுரண்டி அவர்களை கொழுக்க வைக்கிற ஏற்பாட்டைத்தான் நிர்மலா சீதாராமனும் நரேந்திர மோடியும் அவருடைய கட்சியும் பண்ணுறாங்க அதுக்கு தான் சேவகம் பண்ணுறாங்க அதை நியாயப்படுத்துறதெல்லாம் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் எனவே நிர்மலா சீதாராமன் சொன்னதில் ஏதோ தமிழ்நாட்டில் இருப்பி கனிமொழிக்கு பதில் சொல்லிட்டதாக அவர் நினைக்கிறார் பட் இப்படி எந்த ப்ராமிஸும் கொடுக்காத வேறு சில மாநிலங்கள் இருக்கே அதுக்கு என்ன அவர் பதில் சொல்கிறாரு அப்போ என்னென்னா ஜிஎஸ்டி உயர்வை நியாயப்படுத்த முடியாததன் காரணமாக அதை நியாயப்படுத்த முடியாதுங்கிறதுனால என்னென்னா வெவ்வேறு ஆர்கூமெண்ட்டுக்கு அவங்க தாவுறாங்க இது ஏழைகளை சுரண்டியது இல்லாமல் ஏமாற்றுகிற மோசடித்தனமான வேலை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி